May I come in? அனைவருக்கும் வணக்கம். அதாவது ஃபைவ் இயர் பிஏஎல்எல்பி பிபிஎல்எல்பி அதாவது ஹானர்ஸ் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா சோயலுக்கு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அதாவது ஃபிஃப்த்து கவுன்சிலிங் நடக்குமா நடக்காதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த கட் ஆஃப் பர்சன்டேஜ் பற்றி நம்ம பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா இதில் இதை வந்து நம்ம கேட்டகரிஸாக பார்ப்போம். ஓசி கேட்டகரி பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட்டில் அதாவது பிஏஎல்எல்பி பிபிஎல்எல்பி ஹானர்ஸ் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா 91% போட்டிருக்காங்க. பிகாம் எல்எல்பியில் நோ வேகன்சின்னு போட்டாங்க. இதில் வந்து பிசிஎல்எல்பிக்கு ஆல்ரெடி ஃபுல்லாகிடுச்சு போல், அதனால் லிஸ்ட்லேயே எடுக்கல இவங்க. ஸோ அதனால் பிஎல்எல்பி கானஸுக்கு பிபிஎல்எல்பி கானஸு அப்புறம் பிகாம் எல்எல்பிக்கு மட்டும்தான் போட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஓசிக்கு வந்து 91% வந்து பிஎல்எல்பி பிபிஎல்எல்பி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட்டில் 73.500 போட்டிருக்காங்க பிஎல்எல்பி பிபிஎல்எல்பி கானஸில். பிகாம் எல்எல்பி கானஸில் நோ வேகண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதேமாதிரி வெயிட்டிங் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்டிக்கு 65.750 வந்து போட்டிருக்காங்க பிஏஎல்எல்பி பிபிஎல்எல்பி கானஸில். பிகாம் எல்எல்பி கானஸில் வந்து நோ வேகண்ட் தான். அதே போல் பார்த்திங்கன்னா எஸ்சி அருந்ததியருக்கு பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட்டில் பிஏஎல்எல்பி கானஸும் பிபிஎல்எல்பி கானஸில் பார்த்தீங்கன்னா 76.250 போட்டிருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 75.750 வந்து போட்டிருக்காங்க. ஆனால் பிகாம் எல்எல்பியில் நோ வேகன்சி அப்படின்னு போட்டிருக்காங்க எஸ்சி அருந்ததியருக்கு. எஸ்சி அதர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட்டில் பிஏஎல்எல்பி கானஸு பிபிஎல்எல்பி கானஸில் பார்த்தீங்கன்னா 82.250 போட்டிருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 81.875 போட்டிருக்காங்க. அதே போல் பிகாம் எல்எல்பி கானஸில் பார்த்தீங்கன்னா எஸ்சி அதர்ஸுக்கு வந்து 84.250 வந்து மெரிட் லிஸ்ட்டில் போட்டிருக்காங்க. 84 வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து 84 போட்டிருக்காங்க. அடுத்து எம்பிசி டிஎன்சி பார்த்தீங்கன்னா பிஏஎல்எல்பி கானஸு பிபிஎல்எல்பி கானஸில் வந்து மெரிட் லிஸ்ட்டில் வந்து 82 போட்டிருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 81.5 வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டிருக்காங்க. பிகாம் எல்எல்பி கானஸில் எம்பிசி டிஎன்சிக்கு என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட்டில் வந்து 84 போட்டிருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 82.500% போட்டிருக்காங்க. அடுத்து பிசி முஸ்லீமுக்கு பார்த்தீங்கன்னா பிஏஎல்எல்பி கானஸு பிபிஎல்எல்பி கானஸில் வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட்டில் 84.500 போட்டிருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 84.500 அதே தான் வெயிட்டிங் லிஸ்ட்டும் போட்டிருக்காங்க. பிகாம் எல்எல்பி கானஸில் வந்து பிசி முஸ்லீமுக்கு மெரிட் லிஸ்ட்டில் 86.750 போட்டிருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டில் 85.500 போட்டிருக்காங்க. பிசி அதர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பிஏஎல்எல்பி கானஸு பிபிஎல்எல்பி கானஸில் வந்து மெரிட் லிஸ்ட்டில் 87.500 போட்டிருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 86.50 போட்டிருக்காங்க. பிகாம் எல்எல்பி கானஸில் பிசி அதர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 88.750 போட்டிருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 87.750 வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதான் வந்து ஃபிஃப்த்து கவுன்சிலிங்கான ஃபைவ் இயர் ஹானர்ஸ் கோர்ஸுக்கான கட் ஆஃப் மார்க்கு. இதில் வந்து பிசிஎல்எல்பிக்கு எந்த ஒரு வேக்கன்சி இல்லை, அதனால் வந்து போடலை. அதாவது பிகாம் எல்எல்பிக்கும் பிஏஎல்எல்பி பிபிஎல்எல்பி ஹானர்ஸ் கோர்ஸுக்கு இந்த ஹானர்ஸ் கோர்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கிற வேக்கன்சியை ஃபில் பண்ணுறாங்க. இதுக்கு ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஆன்லைனில் 8ஆம் தேதி 9ஆம் தேதி நடந்திருக்கும். ஸோ ஆல்ரெடி எல்லாமே வந்து நிறைய பேர் கால் பண்ணி கேட்டிருந்தாங்க எப்படி ஒரிஜினல் டாக்குமெண்ட் என்னென்ன அனுப்பணுங்கிறத கேட்டிருந்தாங்க. ஸோ சொல்லியிருந்தோம், அதனால் ஆல்ரெடி வந்து எல்லாமே வெரிஃபிகேஷன் அனுப்பியிருப்பீங்க. கவுன்சிலிங் அதாவது உங்களுக்கு வந்து டேட் அலாட்மெண்ட் என்றைக்கு டேட் அலாட்மெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து இதில் வந்து வேகன்சி கம்மியாக இருக்கனால அதாவது கவுன்சிலிங் அட்டன் பண்ணே தேவையில்லை. நீங்கள் ஆல்ரெடி அனுப்பியிருக்க வெரிஃபிகேஷனை பொறுத்து உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் என்றைக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12/1/2021 அதாவது நாளை மறுநாள் வந்து உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும். ஆன்லைன்லேயே வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும் அப்படிங்கிறாங்க. எப்போ நீங்கள் காலேஜில், ஏன்னா இது வந்து கவுன்சிலிங் வந்து அவங்களுக்கு கவுன்சிலிங் டேட்டுன்னு போடலை, ஸோ அலாட்மெண்ட் ஆர்டர்னு ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்காங்க. அதனால் வந்து அவங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டரே வந்துடும். எப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காலேஜில் ஜாயின் பண்ணணுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19/1/2021 அதாவது ஜனவரி 19, 20ஆம் தேதி வந்து நீங்கள் ஜாயின் பண்ணால் போதும். பொங்கலுக்கு அப்புறம் ஆஃப்டர் போய் நீங்கள் வந்து காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. என்னென்ன நீங்கள் கொண்டு போகணுருக்கோம் ஒரிஜினல் டாக்குமெண்ட் அப்படிங்கிற பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க. கீழே வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பிளேலிஸ்ட் லிங்க், அதில் எல்லா வீடியோ இருக்குது, அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுக்கு எந்த விதம் சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் பதில் கொடுப்போம்.
இதுக்கு மேலே அடுத்த கவுன்சிலிங் நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வரைக்கும் ஃபிஃப்த்து கவுன்சிலிங் வரைக்கும் நடந்திருக்குது, சிக்ஸ்த்து கவுன்சிலிங் நடக்க சான்ஸ் இல்லை. ஸோ அதான் ஃபிஃப்த்து கவுன்சிலிங்கோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கு கம்மியாக பர்சன்டேஜ் இருக்கிறவங்களுக்கு ஸோ சான்ஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து அதாவது அஃபிலியேட் லா காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருந்தால் கூட சான்ஸ் இருக்குது கிடைக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் லா காலேஜில் நிறையா பேர் எப்போ தேர்ட் கவுன்சிலிங்கான கட் ஆஃப் வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ரொம்ப டிலே ஆகிட்டு போய்கிட்டு இருக்குது அப்படின்னாங்க. ஸோ இப்போ வந்து செகண்ட் கவுன்சிலிங் ஃபஸ்ட் கவுன்சிலிங் முடிச்சவங்க ட்ரான்ஸ்ஃபர் அந்த லிஸ்ட்டு போட்டால் அப்புறம் தான் தேர்ட் கவுன்சிலிங் நடக்க சான்ஸ் இருக்கும். அதாவது 10 டேஸ்க்குள்ளே அனவுன்ஸ்மெண்ட் வந்துடலாம் அப்படின்னு தான் சொல்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணால் தான் நீ நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்றுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.